வெல்கம் டு ரமான் சரீனா. நான் உங்கள் அப்துல் ரமான். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாமளாவே இப்ப வந்து நம்ம வீட்டுல நம்ம அம்மா கிட்டே ஒய்ஃப் கிட்டே பாத்தீங்கன்னா, லஞ்ச் என்னன்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், பிரியாணிடா அப்படின்னு சொன்னா, என்னது பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெண்டு ஆண்டர் நம்ம தலையில வந்து முளைக்கும். பட் இது இன்னொன்னா நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்னமா சாப்பாடுன்னு கேட்கும் போது சாம்பார்டா அப்படின்னு சொல்லணும், என்னம்மா சாம்பாரா அப்படின்ற நம்ம வந்து டெம்பர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். பட் அதனால வந்து சாம்பார் வந்து ரொம்ப ஒரு மோசமான டிஷ் நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் நான்வெஜிடேரியனுக்கு வந்து பிரியாணியும் சாம்பாரையும் கம்பேர் பண்ணும்போது பிரியாணி செய்யறது நிறைய பேர் போய் நிற்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனை வந்து ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பிரியாணியையும் சாம்பாரையும் மேரி பண்ணா எப்படி இருக்கும், ஆனால் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெண்ட்ல சாம்பாரில் நம்ம போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த பிரியாணி கூட அந்த சேர்ந்து வர டேஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான புத்துணர்ச்சியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்த அந்த பிரியாணி வீடியோ நான் சொல்லியிருந்தேன், வாழைக்காய் சாம்பார் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மிரட்டலே ஃபோனில் வந்துருச்சு, நீங்கள் வாழைக்காய் சாம்பார் போட போறீங்கன்னா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கட்டாயம் இனிமேல் நான் வந்து என் கிட்டியில் வச்சுக்க மாட்டேன் வாழைக்காய் சாம்பாரை. ஸோ இது நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதோட சீக்ரெட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து வெளியில் விடுறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாழைக்காய் சாம்பாரோட இன்னொரு ஒரு கிரைட்டீரியா நான் என்ன சொல்றேன், அதாவது ஒரு ஹைலைட் என்ன சொல்ல வரேன்னா, இது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், காரைக்குடி சொல்லலாம் வாழைக்காய் சாம்பார் பயங்கரமான ஃபேமஸ் அது வந்து அந்த ஒரு பிரியாணியோட. ஸோ இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ரமான் சரீனா, லெட்ஸ் மீட் இன் தி வீடியோ. நம்ம வாழைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மூணு தக்காளி, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 150 பருப்பு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலும்பு வந்து எடுத்துருக்கோம். எலும்பு வந்து வாழைக்காய் சாம்பாருக்கு போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு இதில் வந்து சீரகத்தூள் வந்து உள்ள சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து மூணு விசில் வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மூணு விசில் வச்சக்கப்புறம் இது இப்படிதான் இருக்கும். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஒரு மாங்காய், ரெண்டு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அப்புறம் ஒரு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கோம். இதை வச்சு எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதில் 250 ml வாட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், அதனாலத்தையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கிண்டி விட்டுட்டு இதை சும்மா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து கொதி வந்துகிட்டு இருக்கு. நல்லா கொதி வந்துட்டதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம ஒரு எலுமிச்சபழம் அளவுக்கு புளி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஊற வச்சிருந்த புளியை வந்து தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கோம். வந்து இப்ப நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த புளி வந்து தேவை கிடையாது, அந்த தேங்காய் பால் மட்டும்தான் தேவை. அதனால நம்ம கைகளாலே அதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்மளோட சாம்பார் வந்து கொதி வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருந்தோம் தேங்காய் பால் புளியோட மிக்சர் அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். வந்து இது லைட்டா கொதி வர்றதுக்கு முன்னாடியே இத வந்து நம்ம
ஸ்டவ்ல இருந்து வந்து எடுத்துறணும். இப்ப வந்து ஒரு சட்டியில நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டக்கு அப்புறமா இதல நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். செம்மல வச்சுக்கோங்க, எல்லா கடுகும் வந்து கம்ப்ளீட்டா வெடிக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல फ्लेवर கொடுக்கும். எல்லா கடுகும் வெடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லா கடுகும் வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கருகப்பிள்ளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம், ஒரு மூணு சின்ன வெங்காயம் வந்து chop பண்ணி வச்சிருக்கோம். அத வந்து உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பீஸ் பட்டை வந்து உள்ள சேர்த்துக்கறோம். சேர்த்ததே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா கருகணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல சாம்பார், அத வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப நம்மளோட சாம்பார் ரெடி. நம்மளுடைய வாழைக்காய் சாம்பார் ரெடி. இது வாழைக்காய் ரசம்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வாழைக்காய் இருக்கு, எலும்பு இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு. ஒரு புட்டி பிடிச்சோன்னா சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சாம்பார் பிடிச்சிருந்துச்சா, ரசம் பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரமான் சாரினா, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.